والصلاة والسلام على سيد الأنبياء وأشرف المرسلين وعلى آله الطيبين وصحابه الطاهرين أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، وإنك لعلى خلق عظيم. قال النبي صلى الله عليه وسلم: أدبني ربي فأحسن تأديبا. فورد عن الخبر عن سيد البشر: إنما بعثت لأتمم مكارم الأخلاق. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாத்தினை சமர்ப்பித்தவனாக எனது வார்த்தைகளை துவங்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்து. அல்லாஹு ஜல்ல ஷானோ தாயலாவும் மன்னலும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு ஏவிருக்கின்றார்களோ அவைகளை எடுத்து நடப்பதற்கும், எவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறு நம்மை தடுத்திருக்கின்றார்களோ அவைகளை விட்டும் தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நல்லருள் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவின் 13 ஆண்டு காலத்தில் இறுதியில் தான் தொழுகை கடமையாக்கப்பட்டது மக்காவிலே. அந்த 13 ஆண்டு காலம் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏகத்துவத்தை எடுத்துரைத்ததற்கு ஈடாக மக்கள் மத்தியிலே இருந்த மூட பழக்க வழக்கங்களை ஒழித்ததோடு மட்டுமல்லாமல், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய ஒழுக்கங்களை போதித்தார்கள். இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்களை மனித மனங்களில் நடவு செய்தார்கள். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மாநபியின் வருகையை குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது: லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாதிஹி வயுஸக்கீஹிம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பேருபகாரம் செய்தான் உங்களுக்கு, ரசூலை அனுப்பியதை பேருபகாரம் என்று குறித்து அந்த ரசூலினுடைய பணியை அல்லாஹ் விவரிக்கின்றான். இறை மறையை அவர்கள் விளக்குவார்கள், மனித மனங்களை அவர்கள் பரிசுத்தப்படுத்துவார்கள். எனவே நற்பண்புகளையும் ஒழுக்கங்களையும் போதிப்பது நபியினுடைய முதல் கட்ட பணியாக இருந்தது. அழுக்காடையுடன் இருக்கக்கூடிய ஒருவரிடம் அத்தர் பூசுவது எப்படி சரியில்லையோ, அதுபோல மக்காவின் வாழ்க்கையில் அல்லவைகள் கழிந்து மதீனாவினுடைய வாழ்க்கையில் தான் நல்லவைகளை அணிவதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒழுக்கங்களையும் நற்குணங்களையும் போதித்தார்கள். தன்னுடைய வருகையை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது: இன்னமா பொஹிஸ்து உத்தம்மிம மக்காரிம் அல்லஹலாக், நற்குணங்களை நான் பரிபூர்ணப்படுத்துவதற்காகவே அனுப்பப்பட்டுள்ளேன் என்று மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி, என்னை என்னுடைய ரப்பு எனக்கு அழகான முறையில் என்னை தர்த்தீபுப்படுத்தினான், அதபை கற்பித்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டுவார்கள். எல்லா ஹதீஸ் கிரந்தங்களிலும் தலையாய ஹதீஸாக இருக்கக்கூடியது இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்களெல்லாம் எண்ணங்களின் அடிப்படையில் உதித்ததுதான் என்று தொடங்கும். ஹதீஸ் கிரந்தங்கள் அமல்களை குறித்தோ, ஈமானை குறித்தோ, இஸ்லாத்தை குறித்தோ, ஒதுவை குறித்தோ, ஹஜ்ஜை குறித்தோ, ஜக்காத்தை குறித்தோ, நோன்பை குறித்தோ ஆரம்பிப்பதற்கு முன்பு எண்ணங்கள் சரியாக வேண்டும் என்பதைத்தான் எல்லா ஹதீஸ் நூல்களும் தொடங்குகின்றன என்றால், நாம் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி ஒழுக்கங்களோடு இருக்கும் பொழுதுதான் அந்த அமல்கள் உய்வடையும் உயர்வடையும் என்பதைத்தான் எல்லா ஹதீஸ் நூல்களும் காட்டுகின்றன. அதுவும் ஹதீஸ் நூல்களிலெல்லாம் அமல்களை பற்றி பேசியது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல்களை பற்றி பேசியது அதிகமா,
நற்குணங்களின் ஒழுக்கங்களை பற்றி பேசியது அதிகமா என்றால், ஒழுக்கங்களையும் நற்குணங்களை பற்றி பேசியதும் தான் மூன்றில் இரண்டு பகுதியாகவும், ஒரு பகுதிதான் அமல்களை குறித்து ஹதீஸ்களிலும் இருக்கின்றன, குர்ஆனிலும் இருக்கின்றன. ஒரு நபியினுடைய சிறப்பம்சங்களை அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா கூறுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து ஷாகிரன் லி அன்உமிஹி, நிஅமத்துக்களுக்கெல்லாம் நன்றி உள்ள அடியார் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பாராட்டிய ரப்பு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து, அவர்கள் பொறுமையின் உச்சம் தொட்ட சிகரம் தொட்ட அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து நிஅமல் அப்து, சிறந்த நல்லடியார் என்று சான்றிதழ் வழங்குகின்ற ரப்பு. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது தகுதியை குறித்து, தன்னுடைய சிறப்பை குறித்து தானே சொல்கின்றார்கள், அன ஊதீதுல் இல்மல் அவ்வலீன வல் ஆகரீன், இதற்கு முன்னுண்டானவர்களுடைய அனைத்து ஞானமும் அறிவும், இந்த உலகம் உள்ளளவும் குறைவு இருக்கக்கூடிய அறிவும் ஞானமும் நான் கொடுக்கப்பட்டுள்ளேன் என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை பற்றி பணிவுடன் அவர்கள் தெரிவித்த கருத்து. அப்ப பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அறிவு குறித்தும் ஆற்றல் குறித்தும் ஞானம் குறித்தும் அல்லாஹ் இங்கு புகழ்ந்து பேசவில்லை. அல்லாஹ் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அருங்குணங்களின் அணிவகுப்பாகவும், நற்குணத்தின் தாயகம், நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அல்லாஹ் ஒரே வார்த்தையில் கூறுகின்றான், இன்னக்க லஅலா குலுக்கின் அதீம், நீங்கள் மகத்தான நற்குணங்களில் இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் என்றால், பெருமானாரை குறித்த எத்தனையோ புகழாரங்கள் இருக்கின்றன என்றாலும் தலையாயது நற்குணம் என்பதைத்தான் அல்லாஹு ஜல்லஷானோ தாலாவும் தன் திருமறையில் கூறுகின்றான் என்றால், குர்ஆனிலும் அமல்களை பற்றி விரிவாக பேசுவதை விட நற்குணங்களை பற்றி அதிகம் பேசப்படுவதுதான் குர்ஆனிலும் இருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். அண்டலம் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாளை மஹ்ஷரிலே மீசானில் மீசானை கணக்க செய்வது உங்களுடைய நற்குணமும் ஒழுக்கமும் தான் என்று எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறியிருக்கின்றார்கள். இப்படி அதபு, அந்த ஒழுக்கம், கல்வியும் ஒழுக்கமும் சேர்ந்தே பயணிக்க வேண்டும் என்பதைத்தான் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபிகளுக்கு மத்தியிலே அந்த ஒழுக்கத்தை தான் போதித்தார்கள். தலையை சரியாக வாராத சஹாபியை குறித்து, தலை வாருவதற்கு இவருக்கு சீர்ப்பு இல்லையா, கிடைக்கவில்லையா என்று நயம்படச் சொல்வார்கள். அதேபோன்று சடை மாதிரி வைத்திருக்கக்கூடிய முடி வைத்திருந்த ஒரு சஹாபியை குறித்து சொல்லும் பொழுது, நல்ல மனிதர், அவர் தன்னுடைய தலையை முடி தலைமுடியை அவர் கத்தரித்து அழகுபடுத்திக் கொண்டால் நல்லது என்று. இப்படி இதெல்லாம் அமல்களைச் சேர்ந்ததல்ல, இதெல்லாம் ஒழுக்கங்களைச் சேர்ந்தது. இப்படி எத்தனையோ விஷயங்களை பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செப்பனிட்டு செப்பனிட்டு சத்திய சஹாபிகளை உருவாக்கினார்கள் என்பதை பார்க்கின்றோம். வெறும் தகவல்களை மாத்திரம் தெரிவது கல்வி அல்ல. அப்படியென்றால் முஅல்லிமுல் மலக்கூத்தாக இருந்த இப்லீஸ் அசாசீசுல் மலக்காக இருந்தான், மலக்குமார்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆளுமை பெற்றிருந்த அந்த சைத்தான் இந்த இழிநிலைக்கு ஆளான காரணம், ரப்பிடம் எப்படி பேச வேண்டும் என்ற ஒழுக்கத்தை அவன் தவறிவிட்டதன் காரணமாகத்தான். சர்வலோக சக்கரவர்த்தி ரப்பு தாலாவிற்கு முன்னால் எப்படி உரையாட வேண்டும் என்ற ஒழுக்கத்தை அவன் தவறிவிட்டான். சபிக்கப்பட்டவனாக அவன் இழிவடைந்தான். அவனிடம் இல்லாத கல்வியா, அவனிடம் இல்லாத அமலா? ஆக எதை வைத்து ஒருவன் உயர்வடைய முடியும், ஓய்வுடைய முடியும் என்றால், ஒரு மனிதனிடம் ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் அந்த கல்வி. வெறும் தகவல்கள் மாத்திரம் ஒருத்தனை அறிஞனாகவோ ஞானியாகவோ ஆக்கிவிட முடியாது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அதே இப்லீஸ் இப்னு சொன்னான், ஃபபிமா அகவைத்தனி, என்னை நீதான் வழிகெடுத்தாய் என்று ரப்பிடம் சொன்னான். அதே பாவத்தை இறைவன் கட்டளை மீறிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ரப்பனா வலம்னா அன்ஃபுசனா, எங்கள் ஆன்மாவிற்கு நாங்களே அநீதம் செய்துவிட்டோம் என்றார்கள். குற்றத்தை தன் பக்கம் சேர்த்தார்கள். இன்னல்லாஹ ஸ்தஃபா ஆதம, ஆதமை அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொண்டான், இப்லீஸை அல்லாஹ் சபித்து விட்டான்.
இங்கே ஒழுக்கம் இருந்தது, அங்கு ஒழுக்கம் தவறிவிட்டது என்பதை பார்க்கின்றோம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுக்கும் சூனியக்காரியர்களுக்கும் மத்தியிலே ஃபிரௌனுடைய ஏற்பாட்டின்படி யார் பெரிய சூனியக்காரர், யார் சிறந்த மந்திரவாதி என்ற போட்டிக்களம், ஃபிரௌனுடைய மந்திரவாதிகள் ஃபிரௌனுடைய ஆதரவை பெற்று அவர்கள் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றார்கள், நாம் எப்படியும் அரசனுடைய ஆட்கள் அல்லவா. அந்த மந்திரவாதிகளில் கண்டறியாத ஒரு முதியவர் இருந்தார். அவர் தன்னுடைய சகாக்களான அந்த மந்திரவாதிகளிடம், சூனியக்காரர்களிடம் சொன்னார், ஒருவேளை மூசா நபியாக இருந்தால் நாம் இறைவனால் தண்டிக்கப்படுவோம், எனவே அவரிடம் நீங்கள் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் என்று உபதேசித்தார். அந்த உபதேசத்தை அவர்கள் ஏற்றனர். ஃபிரௌனுடைய ஆளாக இருந்து அவருடைய ஆளுமைக்கு கீழ் இருக்கக்கூடிய அந்த மந்திரவாதிகள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து பணிவுடன் கேட்டனர், மூசாவே நீங்கள் ஆரம்பிக்கின்றீர்களா அல்லது நாங்கள் ஆரம்பிக்கலாமா என்ற பணிவான அந்த வார்த்தையின் காரணமாக சொற்ப ஆதாயத்தை தேடி வந்த அந்த மந்திரவாதிகளுக்கு சொற்க ஆதாரத்தை கொடுத்து ஈமானுடைய நசீபை அல்லாஹ் கொடுத்தான் என்றால், நபியிடம் எப்படி பேச வேண்டும் என்ற அந்த அதபை அவர்கள் கையாண்டதின் காரணமாக அவர்களுக்கு ஈமானுடைய நசீபு கிடைத்தது என்று ஹதீஸ்க குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு விளக்கம் தருவார்கள். எனவே அதபு முகம் முக்கியம். மல்லா அதபலகு ஃபலா இல்மலகு, யாருக்கு ஒழுக்கம் இல்லையோ அவருக்கு கல்வி இல்லை. அல் இல்மு நூறுன் லா யுஅதாலில் ஆசி, இல்மு என்பது அல்லாஹ்வின் பேரொளி, அது பாவிகளுக்கு கொடுக்கப்பட மாட்டாது என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நீண்ட சரித்திரம் வந்த நோக்கத்தை சொல்ல வந்த அந்த விஷயத்தை நான் மீண்டு விளக்குவேன். சுயப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகளின் மூலமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து வரும்படி கூறுகின்றார்கள். அந்த பெண் வருவதை குர்ஆன் விவரிக்கின்றது, தம்ஷி அலஸ்தஹியாய், ஒரு அந்நிய ஆடவரை அழைக்க வந்த அந்த பெண் நாணத்துடன் நடந்து வந்தாள் என்று அல்லாஹுவே உள்ளும் புறமும் அறிந்த அல்லாஹ் கூறுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அழைப்பை ஏற்று அந்த பெண் முன்னால் செல்ல, அந்த பெண்ணையும் மிஞ்சும் அளவிற்கு வெட்கத்தின் உச்சத்திற்கு சென்ற மூசா அலைஹிஸ்ஸலாம், வெட்கம், ஈமானும் வெட்கமும் இரண்டும் சேர்ந்தே உள்ளது, ஒன்று தவறினால் இன்னொன்றும் தவறிவிடும். நபியாக வரக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த பெண்ணை முன்னே செல்ல அனுமதிக்காமல், ஒரு இளம்பெண்ணிற்கு பின்னால் செல்வது ஒழுக்கக்கேடு என்பதற்காக என் பின்னால் நீ வர வேண்டும், எங்கு திரும்ப வேண்டுமோ அங்கு ஒரு சிறு கல்லை எடுத்து போட வேண்டும், எங்கு திரும்ப வேண்டும் என்று சொல் என்று கூட சொல்லவில்லை. பெண்ணின் குரலும் அவுரத், அதனால் தான் பெண்ணிற்கு அதான் பாங்கு என்பது கிடையாது. இந்த ஒழுக்கத்தின் உச்சத்தை தட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா கலீமுல்லாஹ்வாக தேர்ந்தெடுத்ததற்கு இந்த ஒழுக்கத்தின் காரணம் என்று வான்மறை விரிவுரையாளர்கள் நமக்கு விளக்கம் தருவதை பார்க்கின்றோம். திறத்தும் பெண்களுக்கு மத்தியிலே களவாடியதற்காக சிறைக்கு செல்லவில்லை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், தன்னுடைய கற்பு களவாடப்படாமல் இருப்பதற்காக சிறைக்கு சென்ற அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, இன்னஹு மின் இபாதினல் முக்லஸீன், தூய்மையான நல்லடியார் என்று அல்லாஹ் தரச்சான்றிதழ் அளிக்கின்றான் என்றால், ஒழுக்கத்தின் மூலமாகத்தான் உயர்வடை முடியும், கல்வியும் ஒழுக்கமும் சேர்ந்தே பயணிக்க வேண்டும். அறியாமை காலத்து அந்த மக்கள் வணிக பயணத்தில் தாகம் எடுத்தால் உயிருடன் இருக்கக்கூடிய ஒட்டகத்தை கீறி அதனுடைய இரத்தத்தை பகிர்கி தாகத்தை தணிப்பார்கள். அப்படி இருந்த மக்களுக்கு மத்தியில்தான் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பட்டை தீட்டினார்கள். எந்த அளவிற்கு என்றால், உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்தில் மஸ்ஜிதுல் அக்ஸா வெற்றி கொள்ளப்பட்டது, ஹலீஃபாவிடம் நாங்கள் திறவுகோலை ஒப்படைப்போம் என்று கலீஃபா அவர்களுக்கு கடிதம் போகின்றது. கலீஃபா அவர்கள் ஒரு அடிமையுடன் ஒட்டகத்தில் வருகின்றார்கள். சிறிது நேரம் உமர் ரலியல்லாஹு தஆலா ஒட்டகத்தில் பயணிப்பார்கள். சிறிது நேரம் உமர் ரலியல்லாஹு அவர்கள் கீழே இறங்கிவிட்டு அடிமையை
அந்த ஒட்டகத்தில் பயணிக்கச் செல்வார்கள். அடிமை எவ்வளவோ மறுக்கின்றார், இல்லை உனக்கும் உரிமை இருக்கின்றது, இந்த ஒழுக்கத்தை போதித்தது எம்பெருமானார். இருவரும் பயணித்த பின்பு ஒட்டகமும் சிறிது நேரம் அது சுயமாக சுமையில்லாமல் வரட்டும் என்று அந்த ஒட்டகத்துக்கும் உரிமையையும் சுகத்தையும் கொடுத்த அந்த பண்பை, அந்த ஒழுக்கத்தை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த எத்தனையோ புரட்சிகளில் இந்த ஒழுக்க புரட்சிதான் சிறந்த புரட்சியாக இருக்கின்றது. கல்வி புரட்சி, பெண்களுக்கான புரட்சி, அடிமைகளை விடுவித்த புரட்சி, வறுமையை ஒழித்த புரட்சி, இப்படி பெருமானாரின் எத்தனையோ புரட்சிகளில் தலையாயது காட்டு மிராண்டிகள் தனமாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த அரபு மக்களை அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவே ரலியல்லாஹு அன்ஹும் வரலு அன்ஹு, அவர்களை கொண்டு அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மாற்றினார்கள், அந்த மாற்றத்தை உண்டு பண்ணினார்கள். எனவே நமக்கு கல்வியுடன் சேர்ந்த ஒழுக்கத்தை நாம் விதைக்க வேண்டும் என்பதுதான். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா கல்வி பெற்றிருந்தும் ஒழுக்கத்தை பெறாதவர்களை குர்ஆனில் எத்தனையோ உயிரினங்களை அல்லாஹ் உதாரணப்படுத்துவான். கொசுவை உதாரணப்படுத்துகின்றான், ஈயை உதாரணப்படுத்துகின்றான், செலந்தி பூச்சியை உதாரணப்படுத்துகின்றான். இப்படி எத்தனையோ உதாரணங்களில் அல்லாஹ் மிகவும் மோசமான உதாரணம், இரண்டு உதாரணம் அல்லாஹ் கூறுகின்றான். கல்வியை, வேதத்தை பெற்று அதனுடைய ஒழுக்கத்தை பெறாதவர்கள் கமசலில் ஹிமார், சூரத்தில் ஜும்மாவிலே வரும், கழுதையை போன்றவர்கள் என்றும், சூரத்தில் அஹ்ராஃபிலே கமசலில் கல்ப், நாயை போன்றவர்களும் என்று அல்லாஹ் ஒழுக்கம் இல்லாதவனை, ஒழுக்கம் பேணாதவனை கழுதைக்கும் நாய்க்கும் அல்லாஹ் ஒப்பிட்டு காட்டுகின்றான் என்றால், கல்வி கற்றபின் அதற்கு தகுந்து ஒழுக வேண்டும், அதன்படி வாழ வேண்டும் என்பதுதான் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இதன் மூலமாக நமக்கு சொல்கின்றான். இப்படி ஆக நமது பிள்ளைகள் சிறந்து வளர வேண்டுமானால், ஒழுக்கமாக வளர வேண்டுமானால், அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்வது பலனளிக்காது. நீங்கள் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும், அந்த பண்பு உங்களுக்கு இருக்குமானால், நீங்கள் தான் முன்மாதிரி உங்களுக்கு குழந்தைகள் என்பதற்கு குர்ஆனே சாட்சியாக இருக்கின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பாலைவனத்தில் விட்டு வந்த பொழுது, இது அல்லாஹ்வின் உத்தரவா என்று கேட்ட பொழுது, ஆம் என்ற பொழுது, அப்படி என்றால் அந்த அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் என்றார்கள். அதே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுக்க கொண்டு வந்து, இன்னி அரா கஃபில் மனாமி அன்னி அது போ கஃபந்துர் மாதா தரா என்று சொன்ன பொழுது, உன்னை அறுத்து பலியிடுவதாக நான் கனவு கண்டேன், நபிமார்களுடைய கனவும் வகி அல்லவா, தாய் எப்படி சொன்னார்களோ அதே போன்று மகன் இங்கு கூறுகின்றார், சதஜிதினி இன்ஷா அல்லாஹு மினசாது, நீங்கள் எப்படி கண்டீர்களோ, ஏவப்பட்டீர்களோ அதன்படி நீங்கள் செய்யுங்கள், நான் பொறுமையுடன் இருக்கின்றேன். எதற்கு சொல்கின்றேன் என்றால், தாய் எப்படி அதை பொருந்திக் கொண்டார்களோ, இறைவனின் நியதியை, இறைவனின் உத்தரவை எப்படி தாய் பொருந்திக் கொண்டார்களோ அதே பயன்பாட்டில் அவனுடைய மகனும் உருவாகின்றார் என்பதுதான். எனவே தாயை போல பிள்ளையும் வளருகின்றது என்பதை பார்க்கின்றோம். அதேபோன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் குறித்து அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா மற்றொரு புகழ் வார்த்தையை சொல்லும் பொழுது, இப்ராஹிம் அல்லதி வஃபா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாக்கை நிறைவேற்றக்கூடியவர்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து கூறிய ரப்பு, அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து கூறும் பொழுதும், வதுக்குரு ஃபில் கிதாப் இஸ்மாயில் இன்னஹு சாதிகல் வாழ், வாக்கை நிறைவேற்றுவதில் அவர் உண்மையாளர். ஆக தந்தையும் வாக்கை நிறைவேற்றக்கூடியவர், மகனும் வாக்கை நிறைவேற்றக்கூடியவர். எனவே பெற்றோர்கள் நாம் எப்படி இருக்கின்றோமோ
அது போன்றுதான் பிள்ளைகள் வளரும். நாம் ஒழுக்கமாகவும் அதபோடனும் இருக்குமேயானால் நம்முடைய பிள்ளைகளும் அதே அதவை பேணக்கூடியவர்களாக வருவார்கள் என்பதை பார்க்கின்றோம். அப்துல்லாஹி இப்னு முபாரக் சிறந்த தாபியின்கள், ஹதீஸ்களை வல்லுநர், அவர்கள் 50 ஆண்டு காலம் கல்விக்காக நான் செலவழித்திருக்கின்றேன், இந்த 50 ஆண்டு காலங்களில் 30 ஆண்டு காலம் இஸ்லாமிய ஒழுக்கங்களை படிப்பதற்காகவே நான் செலவழித்தேன் என்றார்கள். எனவே அமல்களையும் கல்விகளையும் கற்பதை விடவும் ஒழுக்கம் இருக்குமேயானால் அங்கு கல்வி ஊற்றெடுக்க அல்லாஹ் வைத்து விடுவார். மாலிக் ரஹ்மத்துல்லா அலி அவர்கள் சொல்வார்கள், நான் சிறு வயதில் என்னுடைய தாய் என்னை மதரசாவிற்கு அனுப்பும் பொழுது எனக்கு தலைப்பாகை அணிவித்து, மதரசாவுக்கு அனுப்பும் பொழுது என் தாய் கூறினால், ஹுத் மின் ஷைஹிக அதபன் கபல் அல் இல்ம், உன்னுடைய ஆசிரியரிடம் இருந்து நீ அதவை கற்றுக்கொள், இல்மை கற்றுக்கொள்வதற்கு முன்பாக என்று சொல்லி என்னை அனுப்பி வைத்தார்கள் என்று நாம் மாலிக் ரஹ்மத்துல்லா அலி அவர்கள் சொல்வதை பார்க்கின்றோம். அதேபோன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் உத்தரவை கொண்டு ஈசாவை அலைஹிஸ்ஸலாம் அவர்களே கற்பமுற்று அவர்கள் குழந்தையை பெற்றெடுத்த பொழுது அந்த ஊர் மக்கள் பேசியதை குர்ஆன் பதிவு செய்கின்றது. குர்ஆன் தேவையில்லாததை, மனிதனுக்கு ஒரு படிப்பினை இல்லாததை பதிவு செய்யாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடுக்கப்பட்ட பழத்தை உண்டார்கள் என்றுதான் வருகிறதே தவிர எந்த பழத்தை உண்டார்கள் என்று சொல்லவில்லை. ஏனென்றால் அது நமக்கு தேவையில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சட்டையை இரத்தம் தோய்ந்ததாக கொடுத்தார்கள். அது எதனுடைய ரத்தம் என்று சொல்லவில்லை, பிதமின் கதிபின், பொய்யான ரத்தம் என்றுதான் குர்ஆன் கூறுகிறது. ஏனென்றால் அதனால் நம்மளுக்கு எந்த விதமான படிப்பினையும் இல்லை. எனவே இங்கு மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து ஊர் மக்கள் என்ன பேசினார்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் என்றால் அதில் ஒரு படிப்பினை இருக்கின்றது. அல்லாஹ் அவர் ஊர் மக்கள் பேசுகின்றார்கள், மா கான அபூ கிம்ரா சௌயின், உன்னுடைய தந்தையும் கெட்டவர் அல்ல, உமா கானத் உம்முக்கி பகையா, உன்னுடைய தாயும் தீயவள் அல்ல, அப்ப எப்படி நீ குழந்தை பிறத்த என்று கேட்கிறார்கள். வேறு சரித்திரம். ஆக உன்னுடைய தாயும் தந்தையும் நல்லவர்களாக இருக்க நீ எப்படி குழந்தை பெற்றாய் என்றால், தாயும் தந்தையும் நல்லவராக இருந்தால் நீயும் நல்லவளாகத்தான் இருக்க வேண்டும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நல்லவர்கள் தான். இன்னல்லாஹ ஸ்தஃபாகி வதஹ்ஹரகி, உலகத்திலுடைய பெண்களிலெல்லாம் சிறந்த பெண்ணாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்றான் என்று வேறொரு வசனம் நமக்கு கூறுகிறது அல்லவா. எனவே தாயும் தந்தையும் நல்லவர்களாக இருந்தால் பிள்ளையும் ஒழுக்கமாக வளரும். இப்ராஹிம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உரையாடல் நீண்ட விவரம். எனவே ஒரு ஊரில் விருந்து தர மறுத்து விட்டார்கள். அந்த ஊரிலே கீழே விளையிருந்த ஒரு மதில் சுவரை செப்பனிட்டு அதை செம்மைப்படுத்துகின்றார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இதற்கு கூலியாவது வாங்கியிருக்கலாமே, ஏன் மெனக்கட்டு இதை போய் செய்கின்றீர்கள் என்று சொன்ன பொழுது அதை நிமிர்த்தி வைத்ததற்கு காரணத்தை சொல்கின்றார்கள். அந்த மதிலுக்கு கீழே ஒரு எத்தீமான 2 குழந்தைகளுடைய பொக்கிஷம் இருக்கின்றது. இந்த குழந்தைகள் பெருசாக வரும்போது அவர்கள் அதை கண்டுகொள்வார்கள். அவர்களுடைய குர்ஆன் கூறுகிறது, ஒகான அபூஹுமா சாலிஹா, அவருடைய பெற்றோர்கள் சாலிஹானவர்களாக இருந்தார்கள். ஆக பெற்றோர்கள் சாலிஹானவர்களாக இருந்தால் பிள்ளைகளை நபிமார்களை வைத்தும் வலிமார்களை வைத்தும் அல்லாஹ் பாதுகாப்பு செய்கின்றான் என்பதை சூரத்துல் கஹ்ஃபினுடைய வசனம் நமக்கு கூறுகின்றது. உமர் பின் அப்துல் அஜீஸ் அவர்கள் சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி மரணிக்கும் பொழுது 18 திருகம் விட்டு சென்றார்கள். அதற்கு முன்பு ஆண்ட ஹலீஃபா கோடான கோடி திருகங்களை விட்டு சென்றார். வரலாறு பதிவு செய்யும் உமர் பின் அப்துல் அஜீஸ் அவருடைய மகன்கள் பிற்காலத்தில் இஸ்லாமிய யுத்தத்திற்காக 100 கணக்கான ஒட்டகங்களையும் குதிரைகளையும் தர்மமாக வழங்கிக் கொண்டிருந்தார்கள். கோடான கோடி திருகங்களை விட்டு சென்றவர் மதீனாவின் வீதியில் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார்கள் என்று வரலாறு பதிவு செய்யும். ஆக ஒழுக்கம் இல்லையானால் எப்படிப்பட்ட கல்வியை கற்றாலும் அடையாளம் தெரியாமல் ஆகிவிடுவோம் என்பதைத்தான் இஸ்லாம் நமக்கு கூறுகின்றது. எனவே பிள்ளைகளை ஒழுக்கத்தோடு வாழ்வதற்கும் கல்வியை படிக்கும் பொழுதே அந்த ஒழுக்கத்தை ஊட்டுவதற்கும் பெற்றோர்களான நமக்கும் அந்த கடமையை இருக்கின்றது. அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நம்மையும் நமது பிள்ளைகளையும் சாலிஹீன்களாக ஆக்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.